வணக்கம், ஆர்கே டெல்லி பாபு பேசுகின்றேன். உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க போக இருப்பது சேமிப்பு. சேமிப்பு நமது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதைத்தான் இப்பொழுது நமக்கு வந்துள்ள COVID-19 என்கின்ற இந்த நோயால் நாம் அனைவருமே தெரிந்து கொண்டோம். இந்த லாக்டவுனில் ஊரடங்கால் நாம் எப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளானோம் என்பதை நாம் மட்டுமல்ல உலகமே இன்று நாம் உலக மக்கள் அனைவருமே புரிந்து கொண்டார்கள். அதற்கு அடிப்படை காரணம் நமது சேமிப்பு இல்லாததுதான். நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே அவரவர்கள் தகுதிக்கேற்றார்கள் போலும் வாழ்க்கைக்கேற்றார்கள் போலும் கட்டாயம் கஷ்டப்பட்டோம். காரணம் நமக்கு பரம்பரையாக இருந்த குணம் சேமிப்பு. அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கே உண்டான குணம் சேமிப்பு என்ற பழக்கம் நமது முன்னோர்கள் காலம் தொட்டு முதல் நமக்கு அந்த பழக்கம் இருந்து வந்தது. அதற்கு காரணம் நமது அடிப்படையான வாழ்க்கையினுடைய முறைதான். அந்த முறை விவசாயம் நாம் செய்து கொண்டிருந்தோம் நமது பரம்பரையாக. அந்த விவசாயத்தினுடைய அடிப்படையே சேமித்து வைக்கின்ற பழக்கம்தான். அறுவடை காலம் முடிந்ததும் மழை காலத்திற்கு முன்னால் 6 மாதத்திற்கு உண்டான அத்தனை விதமான சேமிப்பும் நெல், கோதுமை, கேழ்வரகு என்று எந்த தானியம் நாம் விளைவிக்கின்றோமோ அதை நாம் சேமித்து வைத்துக் கொள்கின்ற பழக்கம் நமக்கு உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் உரை என்ற ஒரு பெரிய அளவிலே உரை இருக்கும். அது உரை நிறைய நாம் தானியங்களைத்தான் சேமித்துக் கொண்டு நமக்கு தேவைக்கு போக மீதியை நாம் 6 மாதத்திற்கு உண்டான அளவுக்கும் அதுக்கு மேலான அளவுக்குள் நாம் சேமித்து வைத்துக் கொள்ள பழக்கம் உள்ளது. அதற்கு தேவையான உப்பு, மிளகாய் என்று அத்தியாவசிய பொருட்கள் அத்தனையும் நாம் சேமித்து வைக்கின்றோம். சேமித்து வைக்கின்ற பழக்கங்கள் இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் கிராமப்புறங்களில் பெரிய பெரிய பானை இருக்கும். அதில் விதவிதமான தானியங்கள் தான் குவிந்திருக்கும் என்பது நாம் பல பேர் நாம் இதை கண்கூடாக பார்த்திருப்போம் அல்லது கேள்வியாவது நாம் பட்டிருப்போம். நமக்கு மட்டும் சேமித்து வைக்கின்ற பழக்கம் மட்டும் இல்லாமல் நம்மை வாழ வைத்திருக்கின்ற கால்நடைகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் அதற்குண்டான வைக்கோல் போன்றவரை மிகப்பெரிய போராக நமது வீட்டின் அருகிலே அதுக்கும் நாம் பாதுகாப்பாக அதற்குண்டான உணவுகளையும் சேமித்து வைக்கின்ற பழக்கம் நமக்கு இருந்து வந்தது. இன்று நாம் நவீன காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலும் கேஸ் மின் இணைப்பு என்கின்ற கேஸ் அடுப்பு இருக்கிறது. அந்த காலத்தில் அந்த பழக்கம் இல்லாதனால் மழை காலத்திற்கு முன்பாகவே 3 மாதத்திற்கு உண்டான கட்டை, விரட்டி, சவுக்கு சத்தை என்று அதையும் நாம் சேமித்து வைக்கின்ற பழக்கம் இருந்தது. ஆக சேமிக்கும் பழக்கம் என்பது நமக்கு பரம்பரையாகவே நமது ரத்தத்தில் உரிய பழக்கமாக கடந்த பல வருடங்களாக இருந்தது. அப்படிப்பட்ட பழக்கம் சமீப காலத்தில் தான் அந்த சேமிப்பு பழக்கம் இன்றைய புதிதாக குறிப்பாக இந்த இளைஞர்களிடத்திலும் இளம் பெண்களிடத்திலும் முற்றிலுமாக அந்த உணர்வும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான எண்ணம் இல்லாதல் போனதனால்தான் நமக்கு பலவிதமான கடன்கள் ஏற்பட்டது. இப்பொழுது இந்த COVID-19 நாம் படாத பாடுபட்டோம். காரணம் சேமிக்கின்ற பழக்கம் இல்லாததனால்தான் நமக்கு பல பேருக்கு வாழ்க்கை நடத்துவதற்கே திண்டாட்டமாக ஆனது என்பதுதான் நிதர்சனமாக நாம் காணக்கூடிய உண்மையாகும். சமீப காலமாக நமது இளைஞர்களுக்கும் இளம் பெண்ணுக்கும் சேமிக்கின்ற பழக்கமே முற்றிலுமாக விடுபட்டு விட்டது. நாகரீக வாழ்க்கையும் நாகரீக மாவத்தினால் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அவ்வளவும் செலவு பண்ணக்கூடிய பழக்கத்திற்கு ஆட்பட்டு விட்டோம். அது எவ்வளவு பெரிய தவறு என்பதுதான் இந்த COVID-19 நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகளாவிய அனுபவத்தை கட்டாயம் கொடுத்தது. தனி மனிதனுக்கு கஷ்டங்கள் வரும், பொருளாதார நெருக்கடி வரும், அது தனி மனிதன் சாரும், அது சமுதாயத்திற்கு அதனுடைய பிரதிபலிப்பு ஒழிக்காது. ஆனால் ஒட்டுமொத்தமாக உலகமே இன்று பாதித்ததனால் ஒரு மனிதனுக்கு சேமிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் உணர்ந்து கொண்டோம். குறிப்பாக ஆடம்பர செலவுகள் இப்பொழுது நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சி இருக்கின்றோம். ஒருவரை பார்த்து ஒருவர், ஒன்று அல்ல ரெண்டு அல்ல, எல்லா விதமான பழக்க வழக்கங்களுக்கும் ஆட்பட்டு விட்டோம். ஆடம்பரமாக செலவு செய்வதற்கு பணம் இருக்கிறதோ இல்லையோ கடன் வாங்கியாவது செலவு செய்கின்ற கெட்ட பழக்கங்களும் ஒருவரை பார்த்து ஒருவரை அப்படிப்பட்ட தவறுகளை செய்ய பழகி கொண்டோம். உதாரணமாக திருமணத்திற்கு அளவற்ற ஆடம்பரமான செலவுகள் அது தேவையில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த காலகட்டத்தில் நாம் புரிந்து கொண்டுள்ளோம். அதைவிட முக்கியமாக ஒரு குழந்தை பிறக்கிறது, அதற்கு 1ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை மிக ஆடம்பரமாக அதிக செலவுகள் செய்து நாம் கொண்டாடுகிறோம். அதனால எந்த விதமான பிரயோஜனம் நிச்சயமாக இல்லை. தேவையில்லாமல் பொருட்களை வாங்குவது, அவர்கள் வாங்கிவிட்டார்கள், இவர்கள் வீட்டில் இருக்கிறது என்று போட்டி போட்டுக் கொண்டு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணத்தை செலவு செய்துவிட்டு சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தைரியத்திலே இருந்தோம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத அளவுதான் இந்த COVID-19 முடக்கி போட்டதால் தான் பணத்தினுடைய மதிப்பும் சேமிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். பழங்காலத்திலே மன்னர்கள் காலத்தில் முதல் நமது முன்னோர்கள் வாழ்ந்த விதம் எப்படியும் மனிதனுக்கு ஆபத்து வரும். அந்த காலத்திலே மன்னர்கள் காலத்திலும் சரி மற்ற காலத்திலும் போர் வரும். போர் காலத்திலே எங்கும் செல்ல முடியாது, வியாதி வரும், மழை வரும், வெள்ளம் வரும், குறிப்பாக நோய் வரும் என்ற பலவிதமான ஆபத்துகள் இயற்கையின் மூலமாக வரும் என்பது நமது முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் வருமுன் காப்போம் என்ற உணர்விலே அவர்கள் பொருளாதாரத்தை வருகின்ற வருமானத்தை 6 பிரித்து ஒரு பகுதியை சேமிப்புக்கென்றே கட்டாயம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பழக்கம் இருந்தது.
சமீப காலமாக அந்த பழக்கம் நம்மளை முற்றிலுமாக விட்டுவிட்டது. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் உணர்ந்திருப்போம். இந்த காலத்தில் இனி வரக்கூடிய காலத்தில் தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக வாழாமல், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அவர்களுக்காக எந்த விதமான செலவுகள் செய்யாமல் பொருளாதாரத்தினுடைய மதிப்பை உணர்ந்து நிச்சயமாக ஒரு ஒரு ரூபாய் இருந்தாலும் கட்டாயம் நாம் சேமிக்க பழக வேண்டும். இந்த COVID-19 மூலமாக வரக்கூடிய காலத்திலும் வேறு ஏதாவது நமக்கு சிக்கல்கள் வந்தால் அந்த சிக்கல்களை சேமித்த பணத்தையெல்லாம் எடுத்து நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டிவிடலாம். இல்லை என்றால் பல பேர் கடன் வாங்குவதும் கடன் கேட்பதும் அதை அடைக்க முடியாமல் சங்கடப்படுவதும் போன்ற தேவையில்லாமல் இக்கட்டுக்கு ஆளாகும். அதனால் நமக்கு மனம் நிம்மதி எழுந்து தேவையில்லாமல் அவமரியாதைதான் வாழ்க்கையில் மிஞ்சும். இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் எப்படி நீங்கள் இல்லாதவர்களுக்கு இருக்கின்றவர்கள் உதவினார்கள் என்பதில் நீங்கள் பல பேர் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் பார்த்திருப்பீர்கள். உறவு முறையிலும் சரி, நட்பு வட்டாரத்திலும் சரி, அவரவர்கள் செய்து பணம் இருக்கிறதா இல்லையா என்று ஆன்லைனில் பரிவர்த்தனை செய்து கொண்டதையும் நாம் கண்ணார நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சேமிப்பு என்பதை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை இந்த COVID-19 நமக்கு ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக உணர்த்திவிட்டது. தேவையில்லாத வீண் விளம்பரத்திற்காகவும் கௌரவத்திற்காகவும் செலவு கட்டாயம் செய்யக்கூடாது என்ற அனுபவ பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. தேவையில்லாத பொருட்களை வாங்குவது, பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடுவது, அதிகமான செலவு செய்து பார்ட்டி வைப்பது போன்ற தீய பழக்க வழக்கங்கள் முற்றிலுமா நாம் விடை கொடுப்போம். தேவை அறிந்து தேவையுமானால் மட்டுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து நிச்சயமாக அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்தாலே போதும், எதிர்காலம் நமக்கு வளமாகவும் கட்டாயம் இனிமையாக இருக்கும் என்பதே இந்த COVID-19 நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அனுபவமாகும். இப்போது ஒரு உதாரணம் மூலமாக ஜாதகத்தை பார்க்கும். எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் சேமிப்பு அதிகமாக இருக்கும். சேமிப்பு இல்லாத ஜாதகத்தில் கூட இந்த அனுபவத்தை வைத்து கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் சம்பாதிக்கின்ற பணத்தை ஒரு பகுதி, பத்திலே ஒரு பகுதியாவது நீங்கள் கட்டாயம் சேமித்து வைக்க வேண்டும் என்பதே இந்த COVID-19 நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அனுபவ பாடமாகும். ஒரு சிலரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்களிடம் ஜோதிடம் பார்க்க வருவீர்களும் பல பேர் அதிகமாக பணம் வருகிறது ஆனால் பணம் கையிலே தங்கவில்லை, எவ்வளவுதான் பணம் வந்தாலும் செலவாகிறது, செலவு செய்து விடுகின்றோம், ஏதோ ஒரு அளவு செலவு நிலையங்களை துரத்துகிறது என்பதை பலர் சொல்ல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் குறைவாக சிலர் சம்பாதித்தாலும் அதிலே ஒரு பகுதியை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது, பலருக்கு உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பணம் சேமிப்புக்குண்டான கிரக அமைப்பை உதாரணம் மூலமாக எல்லா ஜாதகத்திற்கும் பொருந்தக்கூடிய, எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய உதாரணங்களை இப்பொழுது பார்ப்போம். இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக சேமிக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அப்படிப்பட்ட கிரக அமைப்பு இல்லை என்றாலும் கட்டாயம் நீங்கள் இந்த அனுபவம், இந்த COVID-19 கொடுத்த அனுபவத்தின் மூலமாக சம்பாதிப்பதில் நிச்சயமாக பத்தில் ஒரு பங்கை சேமிக்கும் பழக்கத்தை நீங்கள் கட்டாயம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். இப்பொழுது பந்த ராசிக்கும் எந்த அமைப்பு இருந்தால் சேமிக்கின்ற வாய்ப்புகள் இயற்கையிலே உருவாகும் என்பதை பார்ப்போம். எந்த ராசியாக இருந்தாலும் உதாரணம் மூலமாக 12 ராசிக்கும் பொருந்துகின்ற உதாரணத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். ரிஷப ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணம் மூலமாக 2 வீட்டு அதிபதியும் 11 வீட்டு அதிபதியும் அதாவது புதனும் குருவும் எந்த அளவுக்கு வலிமையாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றார்களோ, எந்த 12 ராசியாக இருந்தாலும் 2 வீட்டு அதிபதியும் 11 வீட்டு அதிபதியும் வலிமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக 6 வீட்டு அதிபதியும் 12 வீட்டு அதிபதியும் சற்று பலவீனமாக இருந்தால் நிச்சயமாக சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 6 வீட்டிலோ 12 வீட்டிலோ கிரகங்கள் இருந்தால் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் தான் உருவாகும். இருந்தாலும் நீங்கள் அதை கட்டுப்படுத்தி சம்பாதிக்கின்ற பணத்திலே பத்திலே ஒரு பங்கை நீங்கள் சேமிக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதே போல் கன்னியராசி என்ற உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். 2 வீட்டு அதிபதியும் சுக்கிரனும் 11 வீட்டு அதிபதியும் சந்திரனும் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக சேமிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். 2 வீட்டு அதிபதியும் 11 வீட்டு அதிபதியும் உடன் குருபகவானும் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக சேமிக்கின்ற பழக்கமும் சேமிப்பு பணம் மிக அதிகமாக வானாளில் உங்களை தரும் என்பது உண்மை. அப்படிப்பட்ட கிரக அமைப்பு இல்லாதவர்கள் கூட கட்டாயம் பத்திலே ஒரு பங்கு சேமிக்கின்ற பழக்கம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை நாம் சந்தித்தோம் பாருங்கள். இப்படிப்பட்ட மற்ற சூழ்நிலைகள் வந்தாலும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் நாம் நிம்மதியாகவும் கௌரவமாகவும் வாழ முடியும் என்பதை நீங்களே உணர்ந்திருப்பீர்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.